வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? எங்களுடைய அரசியல் மரியாதையான அரசியலாக இருந்தாலும் ஒரு கோட்டை தாண்டும் பொழுது நாங்களும் அந்த கோட்டை தாண்டுவோம். 29 பைசா மோடி என்று சொன்னால் கஞ்சா உதவி நிதி என்று திரும்ப நீங்க சொல்லுங்கள். கஞ்சா உதவி நிதி என்று நீங்கள் சொல்லுங்கள். நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் மூளை முடிக்கெல்லாம் கஞ்சா, தமிழ்நாடு வளர்ந்திருக்கோம் இல்லையா? கஞ்சா விற்பனை வளர்ச்சி அடைந்திருக்க. முதல்ல பாத்தீங்கன்னா பெருநகரத்தில் இருக்கக்கூடிய கஞ்சா என்பது கிராமத்துல பஞ்சாயத்துக்குள்ள நீ கஞ்சா இட்டு பாக்குறது எப்படி வந்துச்சுங்க? இதை பத்தி பேசுறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என் மீது வழக்கு போட்டிருக்கார். சென்னையில் அவரே என் மீது வழக்கு போட்டிருக்கார். ஓ, அது கஞ்சாவுக்கும் முதல் குடும்பத்திற்கும் தொடர்புன்னு சொல்லிட்டான். அதனால அவருக்கு மானம் போயிடுச்சு. அந்த மானம் இருந்தா தாங்க ஐயா போகணும். 70 ஆண்டு காலமாக என்ன மானம் என்ன செய்யணும்? மானம் எதுக்கு போச்சு? அதனால் சகோதர சகோதரர்களை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது 33 காலமாக விடியல் என்று சொல்லி மக்களை சுடுகாட்டை நோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். சுடுகாட்டுக்கு பாதை போட்டு கொடுத்திருக்கின்றார்கள். விடியல் காட்டில் ஒரு வீட்டுக்கு 263,000 ரூபாய் மானியம். ஸ்டாலின் ஐயா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. நீ மத்திய அரசில் இருந்து கோபாலபுரம் மூலமாக மாநில பட்ஜெட்டுக்கு பணம் கொடுத்தா தான் 29 பைசா. உதயநிதி ஸ்டாலினுக்கு அடிப்படை அறிவு கொஞ்சமா இருந்ததுன்னா, ஒரு அடிப்படை அறிவு இருந்ததுன்னா, ஒரு கையில வந்து ஒரு பேப்பரை பேனா வச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் அடிப்படை அறிவிருந்து கூட்டினா தெரியும். மோடி ஐயாவை பொறுத்தவரை தமிழகத்திற்கு 11,00,000 கோடி ரூபாய் நாம் கொடுத்திருக்கின்றோம். 11,00,000 கோடி, 11,00,000 கோடி இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் இல்லாத மரியாதை இங்கே கொடுத்திருக்கின்றோம். ஆனா எப்படி கொடுத்திருக்கிறதே, முக்காவாசி பணத்தை நேரடியா கொடுத்திருக்கோம். மாநில அரசு மூலமாக கொடுக்கலீங்க ஐயா. இங்க பாருங்க, 37,838 குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 2,63,000 ரூபாய் கணக்கு போடுங்க. அது மாநிலத்திற்கு நம்ம கொடுத்த நிதி இல்லையா? ஆனா மாநில அரசு மூலமாக கொடுக்கல, உங்களுடைய வங்கி கணக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அடிப்படை அறிவு இருந்தா அவன் கூட்டி பார்த்தா தெரியும். அதே போல இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் 95,782 விவசாய பெருமக்கள். ஐயா மறுபடியும் சொல்றேன், இது விவசாய பூமி. ஒரு விவசாயிக்கு 30,000 ரூபாய் கொடுத்திருக்கின்ற 15 தவணையில தவணைக்கு 2,000, வருடத்திற்கு 6,000. 15 தவணையில தவணைக்கு 2,000, 30,000 ரூபாய், 95,000 பேருக்கு நீங்க கணக்கு போடுங்க ஐயா. 1,00,000 பேருக்கு கணக்கு போடுங்க. 1,00,000 பேருக்கு 30,000 ரூபாய் வங்கி கணக்குனா, இது தமிழக மக்களுக்கு நாம் பணம் கொடுக்கவில்லையா? நேரடியா வங்கி கணக்கு கொடுத்தா கணக்கு இல்லைங்களா? முதலமைச்சர் ஈரோட்டுக்கு வர்ற 2 நாளைக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சரே போய் சொல்றார். என்னங்க முதலமைச்சர் என்ன போய் சொல்றாரு? எழுதி கொடுத்த சீட்ல இருந்து படிக்கிறார். கீழ்பவானி வாய்க்கால் மொத்த பாசனம் 3,00,000 ஏக்கர். நீங்க நம்புறீங்களா? இதே திமுக அரசு வேற வேற கலெக்டர் போய் கேட்டீங்கன்னா 2,07,000 ஏக்கர். முதலமைச்சர் வந்து மேடையில மைக் எடுத்து 3,00,000 ஏக்கர். ஐயா எதற்கு நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், ஒரு முதலமைச்சருக்கு ஈரோட்டில் பாசன வசதி கீழ்பவானியில எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு முதலமைச்சருக்கு தெரியும். ஈரோட்டில் இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா கேன்சர் நோய், புற்றுநோய், அதற்கு தீர்வு வேண்டும். ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம், நம்முடைய எண்மன் எண்மக்கள் யாத்திரையின் பொழுது ஈரோட்டுக்கு ஒருங்கிணைந்த ஒரு கேன்சர் மருத்துவமனையை நாங்கள் கொண்டு வருகின்றோம். சித்தா, ஆயுர்வேதா, இங்கிலீஷ் மெடிசன் எல்லாமே அதில் இருக்கும். ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவ வளாகம் ஈரோட்டுக்கு வேணும். இது யாருனால செய்ய முடியுங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் செய்ய முடியும். தாய்மார்களே, முதல் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஒரு வரலாறு காணாத ஒரு வெப்ப சூட்டில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஈரோடை பொறுத்தவரை வரலாறு காணாத வெயில். நேற்று 42 டிகிரி, இன்னைக்கும் அதே 42-43 டிகிரி. அதை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்க. மத்தியானம் வெயில நாம் இந்த மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறோங்க ஐயா. வேகமாக முடித்துக் கொள்ளலாம். காரணம், இந்த நேரத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவருக்கு தேவையான எல்லா சக்தியும் கூட கொடுப்பதற்காக நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு சாமானியனாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார். மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களுடைய கட்சி மாற்று அரசியலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸ், நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் சைக்கிள் சின்னத்தில் நின்று ஈரோடுக்கு ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரி,
இங்கெல்லாம் பார்க்கும் பொழுது வெட்டத்தை பொருட்படுத்தாம இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இங்கே வந்திருக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, நீங்களும் அதே மாற்றத்தை விரும்புகின்றீர்கள். நிச்சயமாக மாற்றம் நடக்க வேண்டும், ஈரோடு அடுத்த கட்டம் செல்ல வேண்டும், அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வெற்றி பெற வேண்டும். அதற்கு மிக முக்கியமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிடைக்கக்கூடிய ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினரும் கூட மிக முக்கியமான உறுப்பினர். உங்களுக்கு தெரியும் நம்முடைய இலக்கு, பிரதமருடைய இலக்கு பாரதிய ஜனதா கட்சி 370 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெல்ல வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியோடு 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நிற்க வேண்டும். 2014 283 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம், 2019 303 இருந்தோம். இந்த முறை நாம் எல்லாம் தெளிவாக இருக்கின்றோம், பிரதமர் அவர்களுக்கு எவ்வளவு எவ்வளவு வலிமைப்படுத்துகின்றோமோ, எந்த அளவுக்கு ஒரு வலிமையான பிரதமர் நம்முடைய நாட்டில் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அமர்கின்றார்களோ அந்த அளவுக்கு வளமான ஒரு தமிழகத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில நம்முடைய பிரதமர் அவர்களை வலிமைப்படுத்துவதற்காக நின்று கொண்டிருக்கின்ற மன்ற சகோதர சகோதரிகள், ஈரோடை பொறுத்தவரை ஒரு மிக வித்தியாசமான ஒரு பாராளுமன்ற தொகுதி, விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அதே நேரத்தில் தொழில்துறை வளர்ச்சியும் கூட அதற்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, 6 சட்டமன்ற தொகுதிகளும் கூட அற்புதமான மக்கள் வாழக்கூடிய குமாரபாளையம், ஈரோடு மேற்கு, கிழக்கு, ஒடக்குறிச்சி, தாராபுரம், காங்கை எல்லா பகுதிகளும் கூட அடிப்பட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் இருக்கின்றன. சுதந்திரம் கிடைத்து 1947 பிறகு இன்னும் ஈரோட்டினுடைய பாராளுமன்ற தொகுதியில் எங்கே சென்றாலும் கூட அடித்தட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்கூடாக நாம் பார்க்கின்றோம், அதற்கு தீர்வு வேணுங்க. நான் உங்கள் முன்னால் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வாதம் மட்டும்தான், 3 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி, தமிழகத்தில் எந்த பாராளுமன்ற தொகுதியிலும் கூட 3 அமைச்சர்கள் கிடையாதுங்க. ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் 3 பேர், தாராபுரத்தில் கொடுத்துரு, காங்கேயத்துக்கு கொடுத்துரு, ஈரோடு கொடுத்துரு. இந்த 3 அமைச்சர்கள் செய்யாதத ஒரு MP செய்யப்படாருங்களா? யாராவது நண்பர்கள் இங்க ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் இல்ல, நான் திமுக ஓட்டு போடுறேன், திமுக அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு வேண்டும் என்று நினைத்தால், ஒரு திமுக முதலமைச்சர் செய்யாதத, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3 அமைச்சர்கள் செய்யாதத, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய போறாருங்களா? கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஈரோடு என்பது நீங்கள் தெரியும், போடக்கூடிய வாக்குல எந்தவித வலிமையும் கிடையாது, அந்த பாராளுமன்ற உறுப்பினர் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வரும் பொழுது மோடி ஐயாவுடைய நேரடி பார்வையில் ஈரோடு இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. செய்ய முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமில்லை சகோதர சகோதரிகளே, 2024 ஒரு சரித்திர தேர்தல், இதுபோன்ற தேர்தல் திரும்ப கிடைக்காது. ஏன் சரித்திர தேர்தல் என்றால், யார் பிரதமர் ஆக போகின்றார்கள் என்று தெரிந்து ஓட்டு போடப்படும். 1952 இந்தியாவுடைய முதல் பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறாங்க, தெரியும் சுதந்திரத்துக்கு பிறகு, எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது, அதுவும் தெரியுங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி. 2 தேர்தலுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு தேர்தல், வாக்கு செலுத்துவதற்கு முன்பே யார் பிரதமராக வரப்போகின்றார்கள் தெரிஞ்சு ஓட்டு போடுறோம்னா அது 2024 பாராளுமன்ற தேர்தல் என்று நாம் மறந்து விடக்கிறோம். ஐயா உங்களுக்கு தெரியும், யார் பிரதமராக வருகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு நமக்கு தெரியும் நம்முடைய வாக்கு பிரதமரை வலிமைப்படுத்த வேண்டுமோ தவிர எதிர்கட்சி நண்பர்களுக்கு வாக்களித்து தேவையில்லாம நம்முடைய ஓட்டுனால எந்த பயனும் இல்லாம ஒரு வேலை நம்ம செய்யக்கூடாதுங்க ஐயா. அதனால்தான் அன்பார்ந்த மக்களை, நம்முடைய ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களை, நீங்கள் எல்லாம் களத்தில் மக்கள்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா போதும், நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சைக்கிள் சின்னத்தில் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். இவர் வந்தால் மட்டும்தான் ஈரோடை பொறுத்தவரை நேரடி கண்காணிப்புல, பிரதமருடைய நேரடி கண்காணிப்புல ஈரோடு பாராளுமன்ற தொகுதி இருக்கும் என்கின்ற வாதத்தை நீங்க வைக்கணும். திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாம் பாருங்க,
இளைஞரணி சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் மேற்பார்வையில் இருக்கு மூன்று அமைச்சர்கள். எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் செலவு செய்யலாம். இதான் வெளிய மக்கள் பேசுகிறார். ஆனா நம் முன்னால் இருக்கக்கூடிய இந்த சாமானியன் பவானியிலிருந்து கோவை வரை தேசிய நெடுஞ்சாலையில 10,000 மரக்கன்றுகள் நட்டிருக்கின்றார். 10,000 மரக்கன்றுகள் நட்டு நடக்கிறார். ஐயா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் அடிப்படை தகுதி என்னன்னா ஒரு மக்கள் சேவகனாக இருக்க வேண்டும். அடிப்படை தகுதி எம்பி எலெக்ஷன் அடிப்படை தகுதி. அடிப்படை தகுதி மக்களுக்கு சேவை பண்றாங்களா? 10,000 மரக்கன்றுகள் பவானியிலிருந்து கோயம்புத்தூர் வரை 6 முறை பசுமை காவலன் என்கின்ற விருது 6 முறை. இதெல்லாம் அதிகாரம் இல்லாமல் இல்லையா? அதிகாரம் இல்லாமல் ஒரு சாமானிய மனிதனாக அண்ணன் ஜி கே வாசன் ஐயாவுடைய முழு அன்பை பெற்று தமிழ் மாநில காங்கிரசினுடைய சாதாரண தொண்டராக இருந்து அண்ணன் விஜயகுமார் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணி அளப்பெரிய ஒரு பணி. இன்னைக்கு உங்கள் முன்னால் நாம் நின்று கொண்டிருப்பது நீங்கள் எல்லோரும் அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கு அதிகாரம் அளித்து இந்த பாராளுமன்றத்தில் ஈரோடுக்கு சேவை செய்வதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரியை நாம் அதை மறந்துவிடக்கூடாது. அதை தாண்டி இன்னொன்று பாருங்க, இன்னைக்கு ஈரோடு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னங்க? முதலமைச்சர் ஈரோட்டுக்கு வர்றார். அந்நாளைக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சரே போய் சொல்றார். என்னங்க முதலமைச்சர் என்ன போய் சொல்றாரு? எழுதி கொடுத்த சீட்டுல இருந்து படிக்கிறார். கீழ் பவானி வாய்க்கால், கீழ் பவானி வாய்க்கால்ல மொத்த பாசனம் 3,00,000 ஏக்கருங்கிறார். நீங்க நம்புறீங்களா? இதே திமுக அரசு வேற வேற கலெக்டர் போய் கேட்டீங்கன்னா 2,07,000 ஏக்கருமா. முதலமைச்சர் வந்து மேடையில மைக்கெடுத்து 3,00,000 ஏக்கர். ஐயா, எதற்கு நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், ஒரு முதலமைச்சருக்கு ஈரோட்டில் பாசன வசதி கீழ்பவானியில எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு முதலமைச்சருக்கு தெரியும். இன்னும் ஈரோட்டில் இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா கேன்சர் நோய், புற்றுநோய், அதற்கு தீர்வு வேண்டும். ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம் நம்முடைய எண்மன் எண்மக்கள் யாத்திரையின் பொழுது ஈரோட்டுக்கு ஒருங்கிணைந்த ஒரு கேன்சர் மருத்துவமனையை நாங்கள் கொண்டு வருகின்றோம். சித்தா, ஆயுர்வேதா, இங்கிலீஷ் மெடிசன் எல்லாமே அதில் இருக்கும். ஒருங்கிணைந்த ஒரு மருத்துவ வளாகம் ஈரோட்டுக்கு வேணும். இது யாருனால செய்ய முடியுங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் செய்ய முடியும். இனி ஈரோட்டுக்கு இருக்கக்கூடிய சாயப்பட்டறையினுடைய பிரச்சனை, கழிவு நீர் சுத்தப்படுத்த எஸ்டிபி போடணுங்க ஐயா, சுயேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் 1,000,000,000 ரூபாய் யாராவது கொண்டு வர வேண்டும் என்றால் அதையும் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் கொண்டு வர முடியும். ஆனால் ஈரோட்டு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி, அதற்கு ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் மாற்றம் இங்கே வரும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அதை நிச்சயமாக மறந்துவிடக்கூடாது. எதிர்கட்சி நண்பர்கள், குறிப்பாக இங்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை வைத்து ஈரோடு மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைக்கின்றார். இப்படிப்பட்ட எந்த யாரெல்லாம் யார் வாழ்ந்த மண்ணுங்க ஐயா, இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த மண்ணு, எவ்வளவு பெரிய மனிதர்கள், ஆண்டவர்கள், சான்றோர்கள் ஈரோட்டு மண்ணில் வாழ்ந்திருக்கின்றார். இந்த முறை நீங்க இவரை ஒரு மனிதரை பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஒரு மனிதனாக பார்த்து ஜெயக்குமார் என்ன மனிதனா யாரு? ஐயா, மத்திய வேட்பாளர் மாதிரி ஆடம்பரம் எப்படிங்க ஐயா பண்றது? இல்லனே ஒரு 100 கார்ல வரணும், கிராமத்துக்கு வரணும், 10,000 பேரை கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணணும், அப்படியே ஒரு மாயை இருக்கணும், அப்படியே ஜெயிக்கிற மாதிரி ஒரு மாயை காட்டணும். ஆனா விஜயகுமார் என்ன, அதை செய்யப்போவது கிடையாது. நம்முடைய கூட்டணியும் அதை செய்யப்போவது கிடையாது. நாம் ஒரு சாமானிய மக்களுக்காக பணி செய்யக்கூடிய வேட்பாளர் எடுத்திருக்கின்றோம் என்று நீங்கள் பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திற்கு சென்று சொன்னால் போதும், விஜயகுமார் அவர்களுக்கு வர வேண்டிய ஓட்டு கட்டாயமாக வரத்தான் போதும். ஐயா, மற்ற கட்சிகள் செய்ய வேண்டிய ஆடம்பரமோ மாயோ நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஈரோடு மக்கள் அதை விருப்பப்பட போவதும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பெரிய எண்ணிக்கை நின்று கொண்டிருக்கின்றனர். நம்முடைய கூட்டணி தர்மம், நம்முடைய கூட்டணியில அண்ணன் விஜயகுமார் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார், நம்மை நம்பி நின்று கொண்டிருக்கின்றார், கூட்டணி கட்சியினுடைய பலத்தை நம்பி நின்று கொண்டிருக்கின்றார். முழுமையாக அவருக்கு பலத்தை கொடுக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமைங்க. எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து, ஒன்றாக சேர்ந்து உழைக்க வேண்டும். ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் தலைவனும் முழுமையாக முழுமையாக சேர்ந்து உழைக்கணுங்க ஐயா. அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் கூட நின்று கொண்டிருக்கின்றோம். தமிழ் மாநில காங்கிரஸ் முழுமையாக இக்களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. முழுமையாக இந்த பகுதியினுடைய மிக முக்கிய தலைவராக, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக, மாநில பொதுச்செயலாளர் விஜயல் சேகர் அவர்கள் களத்தில் இருக்கிறாங்க. அருமை சகோதரர் இளைஞரணி தலைவர் அருமை சகோதரர் யுவராஜ் அவங்க, ஈரோடு தெற்கு மாவட்ட தலைவர் வி பி சண்முகமன், மாநில துணைத் தலைவர் ஆறுமுகம் அவர்கள், வெள்ளாளர் கல்வி நிறுவனத்தினுடைய செயலாளர் மாநில செயற்குழு உறுப்பினர் சந்திரசேகர் அண்ணன்,
மாநில செயற்குழு உறுப்பினர் ஈஸ்வரமூர்த்தி அண்ணன், இங்க இருக்கக்கூடிய எல்லா வட்டார தலைவர்கள், எல்லா மண்டல் தலைவர்களுக்கு இருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையா களத்தில் இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜ் அவர்கள் இருக்கின்றார்கள், தமிழ் தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை அமைப்பு குழு ஓபிஎஸ் அண்ணன் தலைமையில் அண்ணன் தங்கராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கிருபாகரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் செல்வராஜ் அவர்கள் தலைமையில தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக மாநில நெசவாளர் அணி தரணி சண்முகம் அவர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றார்கள். இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து அண்ணன் லாரன்ஸ் அவர்கள், காமராஜர் மக்கள் கட்சி செல்வராஜ் அவர்கள், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தலைவர்கள் நிர்வாகிகள் இருக்கிறார். மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், எல்லாம் இந்த பத்தாண்டுகளாக கடுமையாக உழைத்திருக்கின்றோம். இவர் எம்பியாக வேண்டும் என்பது நம்முடைய சுயநலம், நம்முடைய சுயநலம். விஜயகுமார் அவர்கள் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பது ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தலைவர்களுடைய சுயநலம். காரணம், பத்தாண்டு காலமாக உழைத்திருக்கின்றோம், மக்கள் மன்றத்திற்கு சென்றிருக்கின்றோம், சிறப்பாக ஆட்சி நடத்தி இருக்கின்றோம். இன்னைக்கு இந்த பகுதியில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய ஒரு வேட்பாளரை ஜெயிக்க வைத்த மோடி அவருடைய ஆசைப்படி நானும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி மூலமாக வர வேண்டும் என்பதை நம்ம ஒரு கூட்டணி அனுப்பி வைக்கணும். நம்ம பிஜேபியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய உழைப்பை விட அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கு நீங்கள் இரண்டு மடங்கு உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டும். காரணம், பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி கட்சியை எப்படி நடத்தும் என்பதை நாம் காட்ட வேண்டும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இங்கே ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. இதற்கு அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் மிக முக்கியமான முடிவெடுத்து நம்முடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. இதற்கு டாக்டர் ராமதாஸ் ஐயா நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க, மிகப்பெரிய தலைவர்கள். அண்ணன் டி டிவி தினகரன் ஐயா இருக்கிறாங்க, ஐயா ஓபிஏ பன்னீர்செல்வம் ஐயா இருக்கிறார். ஏனென்றால் இதற்கு முன்பிருந்த கூட்டணி என்பது பெரிய கட்சி சின்ன கட்சி நெசக்கர கூட்டம், அதனால் யாரும் எங்கேயும் வளர முடியாது. தமிழகத்திலே நாம் ஒரு மாற்று அரசியலை காட்ட வேண்டும், அவர்களுக்கெல்லாம் நாம் வேறு விதம் தனியா நிக்கிறோம் நாங்க ஐயா. 2026 ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் நம்முடைய கூட்டணியை நாம் எப்படி நடத்துகின்றோம் என்பதை மக்கள் பார்ப்பார். நம்ம கூட இருக்கக்கூடிய கட்சியை எப்படி நாம் வச்சிருக்கிறோம், எப்படி மரியாதை கொடுக்கின்றோம், அவர்களுக்காக களத்தில் எப்படி வேலை செய்கின்றோம் என்பதுதான் சான்று. இன்னைக்கு எல்லோரும் பெரிய பெரிய கட்சிகள் இருந்து வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு நம்மோடு இருப்பதற்கான காரணம், பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சி சின்ன கட்சி என்று பார்க்காது, எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக பார்த்து எல்லோரும் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி. அதை ஈரோடு களத்தில் நீங்கள் காண்பிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், ஈரோடு களத்தில் ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு தூக்கம் கிடையாது. இது நாம் கடுமையாக களத்தில் உழைக்கணும், ஒரு ஒரு வீடு ஏறி இறங்கும், மக்கள் கேட்பாங்க. ஏன்னா நம்ம மத்த கட்சி மாதிரி முதல் முறையா வரலீங்க, 10 ஆண்டுகள் ஆட்சி இருந்துவிட்டு 5 ஆண்டுகள் கேட்கின்றோம். 10 ஆண்டுகள் இருந்துட்டு கேட்கிற மக்கள் கேள்வி கேட்பான், 10 வருஷத்துல என்ன பண்ணிருக்கீங்க. சில பேர் சொல்லுவாங்க, அண்ணே சூப்பரா பண்ணிருக்கீங்க, நீங்க வரவே வேண்டாம், ஓட்டு போட்டுறேன். சில எதிர்கட்சி நண்பர்கள் முதன்மாவாதத்திற்கு பேசுவாங்க, அண்ணா நீ என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க, அதன் பிறகு ஓட்டு போறோம். ஆனால் நம்ம எல்லோருக்கும் தெரியும், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம், எல்லோருக்கும் தெரியும் 10 ஆண்டுகள்ல இந்தியா இதுவரை பார்க்காத ஒரு அரசு நம்ம கொடுத்திருக்கிறோம். இந்தியா இதுவரை பார்க்காத ஒரு அரசு, ஐயா நாட்டினுடைய வளர்ச்சி மட்டுமல்ல ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு நம்ம ஈரோடு மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்க, மோடி ஐயா அவருடைய திட்டத்தில் அதிகமாக பயன்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் என்றால் அது ஈரோடு மாவட்டம் தாங்க. எந்த மாவட்டமும் கூட தமிழகத்தில் இந்த அளவுக்கு பயன்பெற்றது கிடையாது. நீங்க பாருங்க, 37,838 பேருக்கு பிரதமருடைய வீடு, முதல் முறையாக 37,000 குடும்பம் கான்கிரீட் வீட்டில் மோடி வீட்டில் சந்தோஷமாக கௌரவமாக நிம்மதியாக கம்பீரமாக வீட்டில் வாழ்றாங்க. சுதந்திரம் கிடைத்து 2014 வரை யாரும் கேட்கல, உங்களுக்கு கான்கிரீட் வீடு இருக்கான்னு யாரும் கேட்கல. நீங்க 37,000 குடும்பம் மோடி வீட்டில் கான்கிரீட் வீட்டில் குடிபெயர்ந்திருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு வீட்டுக்கு 263,000 ரூபாய் மானியம். ஆனா ஸ்டாலின் ஐயா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. நீ மத்திய அரசிலிருந்து கோபாலபுரம் மூலமாக மாநில பட்ஜெட்டுக்கு பணம் கொடுத்தா தான் 29 பைசாவாகும். உதயநிதி ஸ்டாலினுக்கு அடிப்படை அறிவு கொஞ்சமா இருந்ததுன்னா, ஒரு அடிப்படை அறிவு இருந்ததுன்னா, ஒரு கையில வந்து ஒரு பேப்பரை பேனாக வச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் அடிப்படை அறிவு இருந்து கூட்டினா தெரியும். மோடி ஐயாவை பொறுத்தவரை தமிழகத்திற்கு 11,00,000 கோடி ரூபாய் நாம் கொடுத்திருக்கின்றோம். 11,00,000 கோடி
16,00,000 பேர் இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் இல்லாத மரியாதை இங்கே கொடுத்திருக்கின்றோம். ஆனா எப்படி கொடுத்திருக்கிறதே, முக்காவாசி பணத்தை நேரடியாக கொடுத்திருக்கும், மாநில அரசு மூலமாக கொடுக்கலீங்க. இங்க பாருங்க, 37,838 குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 2,63,000 கணக்கு போடுங்க. அது மாநிலத்திற்கு நம்ம கொடுத்த நிதி இல்லையா? ஆனா மாநில அரசு மூலமாக கொடுக்கல, உங்களுடைய வங்கி கணக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அடிப்படை அறிவு இருந்தா அவங்க கூட்டி பார்த்தா தெரியும். அதே போல இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் 95,782 விவசாய பெருமக்கள். ஐயா மறுபடியும் சொல்றேன், இது விவசாய பூமி. ஒரு விவசாயிக்கு 30,000 ரூபாய் கொடுத்திருக்கின்ற 15 தவணையில தவணைக்கு 2,000, வருடத்திற்கு 6,000. 15 தவணையில தவணைக்கு 2,000, 30,000 ரூபாய். 95,000 பேருக்கு நீங்க கணக்கு போடுங்க, 1,00,000 பேருக்கு கணக்கு போடுங்க. 1,00,000 பேருக்கு 30,000 ரூபாய் வங்கி கணக்குனா, இது தமிழக மக்களுக்கு நாம் பணம் கொடுக்கவில்லையா? நேரடியா வங்கி கணக்கு கொடுத்தா கணக்கு இல்லைங்களா? கோடிக்கணக்கான நம்முடைய சகோதரி தாய்மார்களுக்கு 300 ரூபாய் கேஸ் மானியம் வருது, அது கணக்கு இல்லைங்களா? அதே போல நீங்க பாருங்க, மருத்துவ காப்பீடு ஈரோட்டில் மட்டுமே 5,00,000 ரூபாய் மருத்துவ காப்பீடு 1,84,153 பேர் பயன்படுத்தி இருக்கிறார். 1,84,000 பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்க, இது கணக்கு இல்லையா? இதை எல்லாம் கூட்ட மாட்டாங்களா? மத்திய அரசு நேரடியா பட்ஜெட்டுக்கு நீ எவ்வளவு பணம் கொடுத்த, அதுதான் 29 பைசா. அதனால்தான் நம்முடைய தொண்டர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் முடிவு செய்திருக்கின்றோம், எங்களுடைய அரசியல் மரியாதையான அரசியலாக இருந்தாலும் ஒரு கோட்டை தாண்டும் பொழுது நாங்களும் அந்த கோட்டை தாண்டுவோம். 29 பைசா மோடி என்று சொன்னால் கஞ்சா உதவி நிதி என்று திரும்ப நீங்க சொல்லுங்க, கஞ்சா உதவி நிதி என்று நீங்க சொல்லுங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் மூளை முடிக்கெல்லாம் கஞ்சா, தமிழ்நாடு வளர்ந்திருக்கோம் இல்லையா? கஞ்சா விற்பனை வளர்ச்சி அடைந்திருக்க. முதல்ல பாத்தீங்கன்னா பெரு நகரத்தில் இருக்கக்கூடிய கஞ்சா என்பது கிராமத்தில் பஞ்சாயத்துக்குள்ள நீ கஞ்சா இட்டு பாக்குற, எப்படி வந்துச்சு ஐயா? இதை பத்தி பேசுறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என் மீது வழக்கு போட்டிருக்கார், சென்னையில் அவரே என் மீது வழக்கு போட்டிருக்கார். ஓ, கஞ்சாவுக்கும் முதல் குடும்பத்திற்கும் தொடர்புன்னு சொல்லிட்டான், அதனால அவருக்கு மானம் போயிருச்சு. அந்த மானம் இருந்தாட்டாங்க ஐயா போனோம், 20 ஆண்டு காலமாக என்ன மானம் எனக்கு மானம் எதுக்கு போச்சு? அதனால் சகோதர சகோதரர்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது 33 காலமாக விடியல் என்று சொல்லி மக்களை சுடுகாட்டை நோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள், சுடுகாட்டுக்கு பாதை போட்டு கொடுத்திருக்கின்றார்கள், விடியல் காட்டில். இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் நீங்க வைக்கிறீங்க இல்ல, அக்ரஸிவா பேசணும். ஒரு ஒரு வீட்டில் ஏறி இறங்கி மக்கள் முன்னால் உட்கார்ந்து நீங்க சொல்லணும், நாம் என்ன செய்திருக்கின்றோம், இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறோம். ஐயா கரண்ட் பில்லை ஏற்றி பார்த்திருக்கோம், விதவிதமா கரண்ட் பில் ஏற்றி பார்த்திருக்கிறீங்களா? அதாவது நிலை கட்டணம் உயர்வா, நமக்கு நிலை கட்டணம் என்னன்னு தெரியாது, அது உயர்த்தறானு. பீக் கவர், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பீக் கவர், பீக் கவர் கட்டணம் உயர்வு. சரிப்பா, ஐயோ இதுலும் தப்பிச்சுக்கலாம், நம்ம சோலார் கீழார் போட்டு அதுல இருந்து பவர் எடுத்துக்கலாம், அதுக்கு யூனிட்டுக்கு 1 ரூபாய் 10 பைசா, அதனை ஏத்து. இது போன்ற மின்சார கட்டணத்தை விதவிதமாக உயர்த்தி இந்தியாவில் எந்த ஆட்சியிலும் யாரும் பார்த்ததில்லை, எல்லாத்தையும் உயர்ச்சி ஆச்சு. தாய் விலை, தயிர் விலை ஏத்தாது, என்னங்க இருக்கு, சொத்து வரி உயர்வு, தண்ணீர், எல்லாத்தையும் ஏத்திட்டு மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்திருக்கின்றோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் சகோதர சகோதரர்களே, சுட்டணிக்கின்ற வெயில் ரொம்ப நேரமா நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள், நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் உயிரை கொடுத்து அந்த களத்தில் பாடுபடுங்க, உயிரை கொடுத்து பாடுபடும். நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று ஆக வேண்டும், அது எந்த மாற்றுக்கருத்து இல்லைங்க. இது வேறு இறங்கணும், சின்னம் சைக்கிள் சின்னம், அது நம்ம எல்லோருடைய சின்னம் தான். பாரதியாத்தா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்களுக்கு 19 தேதி வரை நம்முடைய சின்னம் சைக்கிள் சின்னம் என்பதை நீங்கள் மறந்து விடாது. அப்படித்தாங்க ஒரு கட்சி வளரும், ஒரு கட்சிக்கு மரியாதை அப்படித்தான் கிடைக்கும். நம்முடைய தொண்டர்கள் எப்படி பணி செய்திருக்கின்றார்கள் என்பதை பொறுத்து தான் இந்த கட்சிக்கு மரியாதை இருக்கிறது. இந்தியா முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி என்பது சிறிய கட்சி பெரிய கட்சிகளோடு எப்படி பழகி இருக்கின்றோம் என்பதுதான் நம் கட்சியினுடைய அடிப்படை வளர்ச்சி. அதனால் இங்கு பெருங்காரியாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு அன்பான வேண்டுகோள், மறந்து விடாதீர்கள், சைக்கிள் தான் நம்முடைய சின்னம். இதை விட நல்ல வேட்பாளர் இல்லைங்க, நீங்க வேட்பாளர் 3 பேர்த்தை பாருங்க. ஒரு வேட்பாளர்கிட்ட பணம் இருக்கு, பணத்தை வெறிப்பிடிச்ச மாதிரி செலவு பண்ணி ஜெயிச்சிடலாம் ஒரு வேட்பாளர். இன்னொரு வேட்பாளர்கிட்ட 3 மந்திரிகள் இருக்கிறாங்க, அவங்க பேர் இந்த வேட்பாளர் தனியா நின்று, இந்த வேட்பாளருக்கு நாம் இந்த நேரத்தில் கை கொடுக்கவில்லை என்றால் எப்போ கை கொடுக்க? மோடி அவர்களுக்கு 2024 நாம் கை கொடுக்கவில்லை என்றால் எப்ப கொடுக்க போறங்க? ஐயா திரும்ப நமக்கு தெரியாது, மோடி அவர்களுக்கு வாக்களிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா எனக்கு தெரியாதுங்க ஐயா. அது ஆண்டவனுடைய கையில, மோடி ஐயா கையில் இருக்கு.
வேண்டும். திரும்ப மோடியை போல ஒரு தலைவன் இந்தியாவிற்கு கிடைப்பதற்கு நம்முடைய தலைமுறை, நம்முடைய குழந்தை தலைமுறைக்கு வாய்ப்பில்லை, அவர்களுடைய குழந்தை தலைமுறைக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்ப இந்த ஓட்டை நம்ம மோடிக்கு போலி நாங்கள் எப்ப போட போறோம்? இப்படிப்பட்ட ஒரு மனிதன் 10 ஆண்டு காலமாக நமக்காக உழைத்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நாம் இந்த முறை வாக்களிக்கவில்லை என்றால் எப்பொழுது வாக்களிக்க போகிறோம்? அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்து வேண்டும். நமக்கு என்ன 13 நாள் இருக்கும். அண்ணன் விஜயகுமார் அவரை எல்லா பக்கம் ஏறி இறங்கிடுவாரு, ஆனா சைக்கிள் கொஞ்சம் மெதுவாக சென்றாலும் கூட இலக்கை சென்று அடையும். அதுதான் ஆமை எப்பொழுதும் எண்ணும். இன்னைக்கு அவங்க நினைக்கலாம் நாங்கெல்லாம் வேகமா ஓடுறோம், ஆமை மெதுவாக விரங்கணும். ஐயா, நமக்கு எல்லாத்துக்குமே ஆமை கதை தெரியும், ஆமை முயல் கதை தெரியும். நல்லா நான் வச்சுக்கணும். யூரோப்ல இன்னைக்கு சைக்கிள் சின்ன ஆமை தான், ஆனால் ஆமை முயல் கதையில கடைசியாக வெல்லப் போவது எப்பொழுதும் ஆமை என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. அடுத்த 13 நாட்கள் எல்லாம் ஓடுறவெல்லாம் கெடுத்துருவான், யாரெல்லாம் ஓடுற எல்லாம் சைடு கொண்டுருவான். இப்ப ஓடுற மாதிரி தெரியும், ஊர் அமைச்சர்கள் களப்பணியாளர்கள் பணம் அது இதுன்னு. ஆனால் இந்த ஆமை வெல்லத்தான் போகிறோம். நம் மக்கள் மனதில் மெதுமெதுவாக எல்லா பக்கம் சின்னம் போய் சேர்ந்துருச்சு. எல்லா விவசாய பெருமக்களும் திரண்டு நிற்கின்றார்கள், மாற்றம் வேண்டும் என்று நிற்கின்றார்கள். இது போன்ற ஒரு நல்ல மனிதன், பேசுவதற்கு கூட கடினமான வார்த்தை கூட வராத ஒரு நல்ல மனிதன், 10,000 மரங்கள் வைத்து இன்னைக்கு பாருங்க எவ்வளவு சூட்டில் இருக்கிறோம். பாருங்க, ஒரு மனுஷன் 10,000 மரம் வச்சு தண்ணி ஊற்றுறது கொஞ்சமாச்சு சூட்டை குறைப்பதற்காக முடிச்சுட்டு இருக்கின்றான். 6 முறை பசுமை காவலர் வருது. இதை விட நல்ல வேட்பாளர் 3 பேர்த்த பார்த்து நீங்க சொல்லுங்க. ஐயா, 3 வேட்பாளரை பார்த்து நீங்க சொல்லுங்க, அந்த வேட்பாளருக்கு என்ன குறை? ரொம்ப அருமையானவை. அதனால் பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பார்ந்த வேண்டுகோள், நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து அண்ணன் விஜயகுமார் அவர்களை வெற்றி பெற செய்வது நம்முடைய ஜனநாயக தார்மீக கடமை. அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட, வெயில் இருக்கீங்க ஐயா, நிறைய பேசக்கூடாது, இல்ல அம்மா எல்லாம் தண்ணி குடிக்கணும், மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை 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 என்பதை மறந்து விடாதீர்கள். மக்கள் தலைவர், நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை 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 என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் ஏப்ரல் 19ஆம் தேதி வரை எல்லா சின்னமும் சைக்கிள் தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில முன்னாடி பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது மாம்பழம் கொடுப்பாங்க, வெற்றி சின்னம் மாம்பழம். ஆனா 19ஆம் தேதி வரை எங்களுடைய வெற்றி சின்னம் தாமரை. அங்க பாத்தீங்கன்னா மாறணும், அதான் அந்த கூட்டணியினுடைய தர்மம். பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர்கள் பேசும்பொழுது மாம்பழத்தை மேல கொடுத்தாங்க, வெற்றி சின்னம் மாம்பழத்தை காட்டுங்க, மாம்பழத்தை காட்டு. ஆனால் 19ஆம் தேதி வரை எங்களுடைய சின்னம் தாமரை. ஏன்னா அங்கே ஏபி முருகானந்தம் அவர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்பு தவானி சட்டமன்ற தொகுதியில் பேசும்பொழுது இங்கே யாரெல்லாம் தாமரை போட்டு வந்திருக்கிறோம், கையில தாமரை இருக்கு, நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை. ஆனா 19ஆம் தேதி வரை இங்க சைக்கிள் மறந்துறாது. அதே போல எந்த கூட்டணி கட்சி இங்க இருந்தாலும் கூட நம்முடைய வெற்றி சின்னம், நமக்கு தனித்தனி சின்னம் இருந்தாலும் கூட நாம் சைக்கிளை எடுத்து சென்றுதான் மக்களிடம் சேர்த்து இவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சைக்கிள் ஏழை மக்களுடைய சின்னம், நிலையான சின்னம், எப்பொழுதும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சின்னம். பெருந்தலைவர் ஐயா மிகப்பெரிய மனிதர்கள், அவருடைய அரசியல் பட்டறையில வந்த நேர்மையான ஒரு மனிதன். நம்முடைய பாரத பிரதமர் சொன்னாங்க, இந்தியாவிற்கு கிடைத்திருக்க வேண்டிய ஒரு பிரதமர், ஆனால் சதி செய்து அந்த பதவி கிடைக்காத மக்கள் தலைவர் ஐயா GK மூப்பனார் அவருடைய சின்னம். இந்த சின்னத்திற்கு ஒரு பெரிய விருதற்கு அரசியல் மாற்றத்திற்கெல்லாம் அப்பப்ப காரணமா இருந்த சின்னம். தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியல் மாற்ற காலகட்டத்தில் எப்பொழுதும் சைக்கிள் இருந்தது. இன்னைக்கு 2024 அரசியல் மாற்றத்திலும் கூட சைக்கிள் இருக்கும். மறந்து விடாதீர்கள், அண்ணன் விஜயகுமார் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று.